உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு கூட பாலு, ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு. முதலருக்கே இப்படின்னா இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்துறமே எப்படி? சும்மா வா, 20,000 ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டா இப்படி எதுங்கிறது? எங்க மாமா கடை வேற எழுதி வச்சாரு. ஆமா, பெரிய பைஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒன்ன வச்சு தீனு விட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்கினீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமன் பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒன்ன வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான், ஒரு யானைய வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்டுல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழை தோப்பு, பன்னி பண்ணை, இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ணை வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணிங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கு இருக்க, அடையாற ஆலமரம் மாதிரியா இருக்க, சுத்தி சுத்தி ஓடியார வேண்டியதான். ஐயோ, காப்பாத்துங்க அப்பா. என்னை விட்டு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. எங்க அக்கா மகளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. இவனும் குண்டு, அவளும் குண்டு, எருமைக்கு எருமை சரியா போச்சு. கல்யாணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க? நான் ஒரு காரணம் செலவு பண்ணல, எல்லா செலவும் எங்க அக்காவுக்கு தான். கடைய கொடுத்துட்டீங்க? இதையும் குடுக்கலன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்களே. அப்ப உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கேன்னா, வச்சிருக்கேன். என்னது அந்த பொட்டியேடு? எடுத்துட்டேன். சாவி தெர திறந்துட்டேன். பின்ன இது புகையா? என்ன என்ன இடிச்சு வாய் நினைச்சிட்டியா? அவ்வளவையும் பணமாவும் நகையாவும் மாத்தி வச்சுட்டேன். கடை ஒரு நீசன்ஸ் புடிச்ச இடம், பல டைப்பான ஆட்கள் வர்ற இடம். அதனாலதான் அதை அந்த எருமைக்கே எழுதி வச்சுட்டேன். உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன். எப்படி இவன் ஒரு மடைய மண்டு ஜடம்னு நினைச்சியா? புரிஞ்சுகிட்டா சார்தான். இப்ப எப்படி? பிரமாதம். நோ டச், கையெடு, ஒரு அடி தள்ளி உட்காரு. நான் அந்த டைப்பான ஆள் இல்ல. ரிப்பனை பார்த்தோன்னே பின்னால வர்றவன் இல்ல. நமக்குன்னு 10 பேருக்கு முன்னால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி, எனக்கு நீ, உனக்கு நான், எனக்கு நீ, உனக்கு நான் அப்படின்னு என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்கு தான் உன்ன டச்சே பண்ணுவேன். அது வரைக்கும் வெளியில போ. என்ன இப்பவே போயிடு சொல்றீங்களா? கேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றேன். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே படு, நான் மேல படுத்துக்கிறேன். கீழே டவுன் டவுன், நான் பெட்ல படுத்துக்கிறேன். பொட்டி க்ளோஸ் பண்ணி உள்ள வை. வாட்டர் என்னது? ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல, டிசீஸ் வந்துடாது. நான்சென்ஸ். ஓமேன் புதுசா கொண்டு வா. தம்பி, இங்கே கேட்ட குரலா இருக்கு. ஓ யூ, நான் தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமே. யூ? யூ தான். அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா, அதை நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட. ஐ அம் சோ சாரி, நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சுட்டேன். இங்க கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு, அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கான், நீங்க வேற இடத்துல. ஆமா, இப்ப நீ வேலை கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாது. பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது, எல்லாரும் லைனா நின்னு பாத்துக்கடா. பாவம், ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு. ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி? பெண்ணுனா பேய் இறங்கும்பாங்க, நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன். வேலை செய்ய விடுங்க ஐயா. இந்தியாவில புத்தி சொல்றவங்க தான் ஐயா ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. நம்ம தொழில சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது. இந்த மரத்தடி, வாக்கியா வரப்பு, பாலத்து கீழே, இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது. அறிவு கட்ட முண்டம். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். ஆட்டுமனு தெரியுமில்ல, வாரை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா நடுவீட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்! கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது?
கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டாது. ரெண்டே ஏன்டா கம்பேர் பண்ணி பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்க. கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன். எப்பா ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்க முடியுமா? இந்த பீப்பாய பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவேன். எப்பா நான் தப்புச்சண்டா? மாமா டாடா. ஆமா நான் புரொடியூசர். மாமா டாட்டா, அப்பா டாட்டா, தாத்தா டாட்டா, டைட்டிலே சொல்லு. பாடி ஏய் பாடங்க. நான் எல்லாம் கடையில் நின்றுட்டு வேலை செஞ்சு பழக்கம், உட்கார்ந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்ல. நடந்துகிட்டே என்ன புடவை இவ்வளவு மசூர் வச்சிருக்க நீ? எதிரியோட ஆளு எதிரியோட ஆளு ஒன்னா சேர்ந்து எங்கயா போறீங்க? எதிரியாளா இருந்தா கூட முடிவெட்டுறதுல ஒன்னா சேர்ந்துக்கலாமே. நீங்க எல்லாம் அங்கதான் ஒன்னா சேருவீங்க. வாங்க வெட்டி விடுறேன். நாங்க முனிசுல வெட்டிக்கிறோம். யார் அது முனிசு? கண்ணத்துல சோப்பு போடும் போது பசுமாடு தன் கண்ணு குட்டிய நாக்கால நக்கிற மாதிரி ஒரு சோகம். வா நானும் நாக்காலயே நக்கி சேவ் பண்றேன். வேணா நாங்க முனிசுக்கே போறோம். கடைசியா அவங்க கிட்ட எப்ப சேவ் பண்ணிட்டீங்க? போன மாசம் முடி வெட்டிக்கிட்டேன். நான் போன வர ஷேவிங் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதானே? நாலு நாளைக்கு முன்னால அவன் கடப்பக்கம் போகலையா? இல்லையே. சரி போங்க. எங்க போங்க ஐயா? அட விஷயத்த சொல்லுங்க, தெரிஞ்சுக்க. என்னத்த சொல்றது? போய் பார்த்தா தானே தெரியும். போங்க ஐயா. அட சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா? லேச அவனுக்கு பைத்தியமா? பைத்தியமா? நாலு நாளைக்கு முன்னால சேவிங் பண்ண வந்த ஒரு ஆளை இப்படி கிராஸ்ல இந்த இடத்துல அறுத்துதான். ஏன்னு தான் அந்த ஆளு கேட்டிருக்கா. என்னமோ அறுக்கணும் போல தோணுச்சு, அறுத்துட்டேன் இருக்கான். ஏன் பைத்தியம் பிடிச்சது? பணம் நாலு நாவுக்கு எட்டு நாவுக்கு திருப்பதியிலும் பழனிலையும் மொட்டை அடிச்சுட்டு இருந்த பையன் இவ்வளவு ஊண்டு மூளை மொத்த பணத்தை பார்த்தோன்னு பைத்தியம் முடிச்சிருச்சு. புனிஸ் வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வருவோம். ஏ மண்டை, இந்த கண்ணாடி மூஞ்சியை நல்லா ஒரு தடவை பாத்துக்க. திரும்பி வரும்போது இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன். அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. ஏய் குத்திருவேன், அடிச்சிருவேன். இதுவரைக்கும் நான் நாலு பேரை முடிஞ்சிருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். சின்ன கண்ணு சொன்னது கரெக்ட், அப்படியே இருக்கு. இந்த கடைக்கு முடிவெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் வரப்படாது. இது விஷயமா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணா? ஏதாவது முடி வெட்ட கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில கூட வரலையே. கண்ணாடி பிசிலரி வாட்டர் ஒரே நம்பர்ல மூணு காரு, 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய் எப்போ ஒரே மாதிரி இருக்கடா, இவ லெவலுக்கெல்லாம் இத செய்யறாங்க. ஐ அம் சாரி. என்ன சாரி? ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதச்சது தமிழ் இல்ல, ஹிந்தில. ஆமா கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்காரர் திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னானா? தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவளுக்கு தீனி போடுறது என்ன சாதாரண விஷயமாடா? தஞ்சாவூர்ல நெல்லு விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ண ஆட்டு பண்ண இத்தனையும் வேணுமே.
அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவளுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை ஏமேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கு வேணா குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நாயை கட்டிக்கிறேன்னு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்கண்ணே. ஐயோ வேண்டாம்ப்பா, இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக் டிசிசி வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே? அதேதான், இன்னுமே சொல்ல மாட்டேன்னு. என்ன வேலையை சேர்த்துக்குங்கண்ணே. என்ன கண்ணே பாமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசினா காதை வெட்டிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் தொழில் நல்லா இருக்கும்ப்பா. அதே இந்த நாய்கிட்ட சொல்லுங்க, யாராவது 50 பைசா கண்ணுல காட்டினா அப்படியே ஓடி போயிருவான். இனிமே ஓட மாட்டேன்னு கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய, ஒரு மணி நேரமா வெட்டுறேன், வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன்.